கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்கள், குடும்ப அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே குடும்ப அமைப்பை தேவன் ஏற்படுத்தினார். மனுஷனை உண்டு பண்ணி ஏதேனிலே வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் சொன்னார். பின்பு சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்கினார். அவர்களை பழியும் பெருகவும் உலகத்தை ஆண்டுகொள்ளவும் ஆண்டவர் கட்டளையிட்டார். இவ்விதமாக உருவாக்கப்பட்ட மனுஷன் பின் நாட்களிலே பாவம் செய்து தேவ மகிமை இழந்தான். என்றாலும் குடும்ப அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. சபையை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினார். குடும்பம் ரொம்ப முக்கியமானது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் சபைக்கு இணையாக மிகவும் முக்கியமானது. அதில் குடும்பத்திலே ஆண் மக்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒரு ஆண் எப்படி இருக்கிறானோ, ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கிறானோ, ஒரு குடும்பத்திலே ஒரு மாலிபன் எவ்விதமாக இருக்கிறானோ, ஒரு குடும்பத்திலே ஒரு முதிய தகப்பன் எவ்விதமாக இருக்கிறானோ, அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமும் பின்னடைவுகளும் இருக்கிறது. பாருங்கள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு புத்தியுள்ள ஆண் உழைத்து அந்த குடும்பத்திற்காக கொடுத்தால் ஒழிய அந்த குடும்பம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு புத்தியுள்ள ஆண்மகன், புத்தியுள்ள ஒரு சகோதரன், புத்தியுள்ள ஒரு கணவன், ஒரு புத்தி உள்ள தந்தை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே பாருங்கள், ஒரு வாலிபன் அல்லது ஒரு மகன் எவ்விதமாக இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு காரியங்களின் அடிப்படையில் இன்றைய தினத்திலே சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிப வயது மிகவும் இன்றியமையாத வயது. ஆண் மக்களாக இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கும்போது தாயினுடைய மடியிலே வளர்கிறார்கள். அதற்கு பின்பாடு தாயினுடைய கையை பிடித்து கொண்டே செல்கிறார்கள். தாயோடு கூட படுத்துக் கொள்கிறார்கள். தாயினுடைய மடியிலே தலை சாய்ப்பது வாலிபர்களுக்கு கூட மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். இவ்விதமாக வளரக்கூடிய வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் பருவத்தை தாண்டி வாலிப பருவத்துக்குள்ளே வரும்போது உலகத்தில் பல காரியங்களை அவர் நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இன்டர்னலாக ஹார்மோனில் சில மாற்றங்கள் உண்டாகிறது. இந்த வாலிப வயதிலே பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான காரியங்கள். பாருங்கள், இந்த வாலிப வயது ஒரு மனிதனுடைய வாழ்வின் அஸ்திபாரம் என்று சொல்லி சொல்லலாம். வாலிப வயதிலே தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை அஸ்திபாரப்படுத்துகிறான். பாருங்கள், அவனுடைய அஸ்திபார வயது வாலிபம். வாலிப வயதிலே ஒருவனுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால், செம்மையாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், வேத வசனத்தின்படி இருந்தால், அவனுடைய வாழ்க்கை ஒரு மாளிகையைப் போல கட்டி எழுப்பப்படும். பாருங்கள், இந்த வாலிப வயதிலே தாறுமாறாய் ஒருவன் ஆகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நரகம்தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாலிப வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். பிற்பாடு எப்படியாகிலும் தாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். கொலை, கொள்ளை, பலவிதமான தவறுகள், இதில் ஈடுபட்டு வாழ முற்படுகிறார்கள். பாருங்கள், வாலிபத்தை தொலைத்து விட்டபடியினால் அவருடைய வாழ்க்கையே கெட்டு போய்விட்டது. இன்று நாம் ஒரு மகன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கப் போகிறோம். மகனுக்கு மட்டுமல்ல, இதை கேட்கிற மகள்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும். ஒருவேளை வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, 50 வயதான ஒரு மகன், அவருக்கு தகப்பன் இருப்பானேயானால் அந்த மகனுக்கு இந்த செய்தி பொருந்தும். 50 வயதான ஒரு சகோதரி தாயும் தகப்பன் உள்ளவளாய் அல்லது மாமனார் மாமியாரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவளாய் இருந்தால் அவளுக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பாருங்கள், ஒரு மகன் எவ்விதமாக இருக்க வேண்டும். குடும்ப அமைப்பிலே உறவுகள் இருக்கிறது. தகப்பன் மகன், தாய் மகன், இல்லையா? ஆணை அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த மகனுடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ரெண்டு கேரக்டர்ஸ் தகப்பனும் தாய். அந்த தாயோடு தகப்பனோடு அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவனுடைய டோட்டல் லைஃபை அமையப் போகிறது. ஆனபடினாலே மகன் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மகன் எவ்விதமாக இருக்க வேண்டும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 10:1 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். ஒரு அருமையான வேத வசனம் இது. இன்றைய தினத்திலே பாருங்கள், 2 வயது குழந்தைக்கு செல்போன் எடுத்து கொடுக்கறாங்க. அந்த குழந்தை அதிலே ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறது.
அதே குழந்தை இன்னொரு வயது போகும்போது கேம்ஸுக்குள்ளே போய்விடுகிறது. நம்ம நினைக்கிறோம் பிள்ளைக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, எனக்கு தெரியாத காரியத்தையெல்லாம் இந்த குழந்தை செல்ஃபோன்லேயே செயல்படுத்துகிறது. அதுக்கு பிற்பாடு யூகேஜி எல்கேஜி என்று சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறார்கள். படிக்க ஆரம்பிக்கும் போது பாடங்களை சொல்லிக் கொடுக்குறோம், பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள். உடனே நாம் சொல்கிறோம் என்னுடைய பிள்ளைக்கு மிகுந்த ஞானம் இருக்கிறது. பாருங்கள், வாலிப வயதில் டீனேஜில் வரும்போது பிள்ளைகள் படிக்கிறார்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள், என்னுடைய பிள்ளை மிகவும் ஞானம் உள்ள பிள்ளை என்று சொல்லி சொல்லிவிடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், ஞானம் இல்லாதவன் அல்லது மூடத்தனம் உள்ளவனோ சஞ்சலத்தை உண்டாக்குகிறான். நீங்கள் யார் ஞானமுள்ளவன் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்து பார்ப்பீர்களானால், எந்த ஒரு மகன், அவன் 5 வயசு குழந்தையாக இருக்கலாம், அல்லது 15 வயசு ஒரு டீனேஜராக இருக்கலாம், அல்லது 25 வயது வாலிபனாக இருக்கலாம், அல்லது 50 வயதில் ஒரு குடும்ப தலைவனாய் கூட இருக்கலாம், தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் சஞ்சலத்தை உண்டாக்குகிறானோ அவன் மூடன். எந்த ஒரு மகன் தான் எத்தனை வயதில் இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய பெற்றோருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறானோ அவன்தான் ஞானமுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எவ்வளவு படித்திருந்தாலும், ப்ரொஃபஷனல் ஃபூல்ஸ் என்று சொல்வார்கள், நிறைய பேர் தங்களுடைய படிப்பிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள், அதிகமாக படித்துக் கொண்டிருப்பார்கள், அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தில் மிகவும் ஞானம் இருக்கும், ஆனால் உலக வாழ்க்கையிலே ஞானமற்றவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களால் குடும்ப அமைப்புகள் சீர்கட்டுவிடும். ஆனால் உண்மையாகவே நான் படிப்பை சொல்லவில்லை, படிப்பிலே ஞானமுள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்பது உண்மைதான். என்றாலும் உலக வாழ்க்கையில் ஞானம் என்பது என்ன? தன்னுடைய பெற்றோரை சந்தோஷமாய் வைத்திருப்பது. 5 வயது குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கொடுத்தால் அதுதான் ஞானம் உள்ளது. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. பாருங்கள், 25 வயது மாலிபன் தன்னுடைய பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் அவன்தான் ஞானம் உள்ளவன். 40 வயதிலே 50 வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் 80 வயதில் இருக்கிற தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு சந்தோஷத்தை கொடுத்தால் அவன்தான் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யார் சஞ்சலத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் மூடர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பன் தாய்க்கு எப்படி சந்தோஷத்தை கொடுப்பது? தினமும் ஒரு பாக்கெட் அல்வா வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? எப்படி அவங்களை சந்தோஷப்படுத்துவது? வேதத்தின்படி சில காரியங்களை சந்திக்கப் போகிறோம். வாசிக்க கேட்போம், நீதிமொழிகள் 6:20. ஒரு தகப்பன் தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை பிள்ளைகள் கேட்க வேண்டும். இன்றைய தினத்திலே 5 வயதிலே கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், 10 வயதிலே பெற்றோருடைய புத்திமதிகள் ஆலோசனைகளை கேட்கிற பிள்ளைகள், 13 வயது 14 வயது 15 வயது என்று வரும்போது எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி சொல்கிறது. 17-18 வயதிலே பாருங்கள், தனக்கு எல்லாம் தெரிவது போல அது உணர்கிறது. தன்னுடைய தாய்க்கு அறிவில்லை, தகப்பன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அநேக வாலிபர்களுக்குள்ளே உண்டாகி விடுகிறது, வாலிப பெண்களுக்குள்ளே உண்டாகி விடுகிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கை சீர்கட்டு போவதற்கு காரணம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாகவே தகப்பனை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்றால், தகப்பன் சஞ்சலப்படாமல் அந்த குழந்தையை குறித்து சந்தோஷம் உள்ளவனாக விளங்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள்ள வேண்டும், தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. இதிலே ஒன்று கற்பனை, இன்னொன்று போதகம். கற்பனை என்பது என்ன? சில டிசிப்ளின், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களுடைய பெற்றோர் சில கற்பனைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் சில கற்பனைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், 4 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், உங்களுடைய ட்ரெஸ் இப்படித்தான் இருக்கணும், சில காரியங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதை நாங்கள் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமைந்தது. அப்போ ஒரு டிசிப்ளின்டு லைஃப், பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டிசிப்ளினை உருவாக்கணும். இதில் பெற்றோரும் கவனமாக இருக்கணும். இதை கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உன்னுடைய பிள்ளைகளை பெற்று ஸ்கூலில் வளர்க்க முடியாது, ஆயாக்கள் வளர்க்க முடியாது, வேலைக்காரர்கள் வளர்க்கவும் கூடாது, பெற்றோர் தான் வளர்க்கணும். பெற்றோர் வளர்க்கும்போது அந்த பிள்ளைக்காக ஒரு பிரமாணத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும், ஒரு டிசிப்ளின் கோடு இல்லையா, ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் அந்த பிள்ளைக்கு வேணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி காலையில் 3 மணிக்கு எழுப்பணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கிறது.
இவ்விதமாக பெற்றோர் ஏற்படுத்துகிற அந்த கற்பனைகளை பிள்ளைகள் கை கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே 5 மணிக்கு பெற்றோர் எழும்பி விடுவார்கள், பிள்ளைகள் எழும்ப வேண்டும், காலையில் 5 மணிக்கு ஜபம் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த குழந்தை 6 மணிக்கு எழும்புமே ஆனால் பெற்றோர் துக்கப்படுவாங்க, 7 மணி வரைக்கும் தூங்குமே ஆனால் இன்னும் துக்கப்படுவாங்க இல்லையா? பாருங்கள், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே போல் சில வீடுகளில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். காலையில் எழும்பணுன்னா என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும், பல் தேய்க்கணும், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடணும், டிஃபன் சாப்பிட்டு தட்டை கொண்டு போய் கழுவி வைக்கணும். இப்படி கூட சில வீடுகளில் சில டிசிப்ளின்ஸ் இருக்கும். அந்த பெற்றோர் ஏற்படுத்தக்கூடிய அந்த கற்பனைகள், அந்த ஒழுங்குமுறைகள், ஒழுக்க நெறிகள், இவைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க. அது சின்ன காரியமாக இருக்கலாம், ஒருவேளை இது அற்பமான விஷயமாய் கூட இருக்கலாம். ஆனால் பெற்றோர் ஒன்றை ஏற்படுத்தி விட்டால், பெற்றோர் ஒன்றை நியமித்து விட்டால், பிள்ளைகள் அதை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதகம் என்பது என்ன? ஆலோசனை கொடுக்கிறார்கள், புத்திமதி சொல்கிறார்கள். நீ அவனோடு சேரக்கூடாது, இந்த இடத்திற்கு போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் உனக்கு ஏற்றது அல்ல, நீ பாடங்களை படிக்க வேண்டும், நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். சில ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள், சில புத்திமதிகளை பெற்றோர் கொடுக்கிறார்கள், தாய் கொடுக்கிறாள், தகப்பன் கொடுக்கிறான். அந்த புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், புத்திமதிகளை கை கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, இதை கேட்கிற அன்பான சகோதரா சகோதரி, நீங்கள் ஒருவேளை 50 வயதில் இருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாமனாராவது மாமியாராவது அல்லது தகப்பனாவது தாயாவது இருக்கலாம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிற பிரமாணங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற போதகத்தை அல்லது ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது நல்லது. அதிலும் விசேஷமாக டீனேஜில் இளைஞர்களாக இருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்கு முந்தின வயதில் இருக்கிற பிள்ளைகள், மிகவும் முக்கியமாக பெற்றோர் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒழுக்க நெறிகளை அப்படியே கை கொள்ள வேண்டும் இல்லையா? அதே போல பெற்றோர் சொல்லக்கூடிய புத்திமதிகளையும் ஆலோசனைகளுக்கும் கண்டிப்பாக செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 6:21, அவைகளை எப்பொழுது உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். பெற்றோர் சொல்லியிருக்கிற நல் புத்திமதிகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ளும்போது, பெற்றோருடைய ஆலோசனைகள் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும்போது அது நமக்கு வழிகாட்டும். நாம் நடக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை, சிந்திக்க வேண்டியதை, செயலாற்ற வேண்டியதை எல்லாவற்றும் அது நமக்கு சொல்லித்தரும். சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புத்திமதிகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது நம்மோடு கூட சம்பாஷிக்கும், அது நமக்கு வழிகாட்டுமா, நமக்கு எல்லா காரியத்திலும் அது உதவியாக இருக்கும். என்னுடைய அப்பா இப்படி சொன்னார், என்னுடைய அம்மா இப்படி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சில டிசிப்ளின்ஸ் அண்டு அட்வைஸஸ் நம்ம எடுத்து நம்முடைய மனசில் வச்சுட்டு அதுபடி நடக்கும்போது, விசேஷமாக டீனேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும், பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி டீனேஜெலாம் நிறைய பிரச்சனைகள் வருது. பாருங்கள், டீனேஜில் உள்ள பிள்ளைகள் தங்களுக்கு ஒத்த வயதுள்ள பிள்ளைகளோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். யாரோ பார்க்குறாங்க, யாரோ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்க, யாரோ தவறான காரியங்களுக்கு நேராக ஈர்த்து கொள்கிறார்கள் என்றால், இந்த பிள்ளைகள் தன்னோடு கூட படிக்கிற ஒத்த வயதுள்ள பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்கிறது, ஒத்த வயதுள்ள வாலிபனோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். பெற்றோரிடத்தில் சொல்லி ஆலோசனை கேட்கிற பிள்ளைகள் குறைவு. அதனால தான் பின்னாட்களில் தற்கொலைகள் வருகிறது, பின்னாட்களில் சீர்கேடான வாழ்க்கை உண்டாகிறது. இதை கேட்கிற அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற வாழ்க்கை நெறியை அப்படியே கை கொள்ளுங்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்படியாக அவர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். படிப்பை குறித்து நீங்கள் ஆலோசனை கேட்கலாம், நட்பை குறித்து ஆலோசனை கேட்கலாம், அன்றுதின வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். அவர்கள் சொல்லுகிற அந்த புத்திமதிகளை நீங்கள் அப்படியே உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக உருவாக்கும், உங்களுடைய பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் ஞானமுள்ள பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். 2 பாருங்கள், கொலோசேயர் 3:20 நாம் வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் அருளும் ஈவுதான் பிள்ளைகள். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே பிள்ளைகளை தருகிறார். இது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 127 நாம் வாசிக்கிறோம். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இப்படி கர்த்தர் உங்களுக்கு அந்த பெற்றோருக்கு என்று உங்களை கொடுத்திருக்கிறார். பெற்றோருக்கு பிள்ளைகளாக உங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற நீங்கள், பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், பாருங்கள், பெற்றோருக்கு சகல காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெற்றோர் எதிர்பார்ப்பது 2,
அது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்று அநேக பிள்ளைகள் சில காரியங்களில் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு 25%, 30%, 50% பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் 100% பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல வயதில் முதிர்ந்தவர்கள் இருக்கலாம், 50 வயதில் இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், ஒரு நல்ல பணியில் இருக்கலாம், ஒருவேளை கலெக்டராக கூட இருக்கலாம். ஒரு முதிய தகப்பனும் தாயும் உங்களுக்கு இருப்பார்களே, ஆனால் அவர்கள் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிவது அவர்களை சந்தோஷப்படுத்தும். நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு தகப்பனார் இருக்கிறார், அவர் கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்தில் எங்களுடைய பராமரிப்புக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிவதில் நானும் சந்தோஷப்படுகிறேன், அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தரை பற்றி விசுவாசத்துக்கு எடுத்த காரியம் தவிர மற்றபடி உலக ரீதியாக ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்புகள், தகப்பனுடைய புத்திமதிகள், தகப்பனுடைய ஆலோசனைகள் என்று சொல்லி அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்று வரைக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது, தகப்பனை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது, நான் என்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன், தகப்பனுக்கு சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி அதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எந்த வயதில் இருந்தாலும் சரி, நம்மை பெற்ற பெற்றோர் ஒருவேளை அவர்கள் வயது செல்லும்போது அவர்களை நாம் உதாசீனப்படுத்தலாம், உதாசீனப்படுத்தக்கூடாது. வேதத்தின்படி அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா? அப்போ அந்த நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்துரு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லிடுவோம் இல்லையா? வயசான பெற்றோராக இருப்பாங்க, நாளைக்கு பார்க்கலாம், நான் நேற்று கொஞ்சம் முன்னாடி போனேனே, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவோம். சில வேலைகளில் நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் கூட அந்த பெற்றோர் சொல்லக்கூடிய அந்தந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது எவ்வளவு சந்தோஷம். அதே போல் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு நீ போகாத அப்படிங்கிறாங்க, போகக்கூடாது, இத்தனை மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க, வரணும், இந்த நண்பனோட நீ சேராதுன்னு சொல்கிறாங்க, சேரக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியும் போது பெற்றோரை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். அதுதான் ஞானமுள்ள பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு காரியம். மூன்றாவது என்ன? எபேசியர் புத்தகம் 6:3 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினால் என்ன உண்டாகும் நமக்கு? வாழ்நாள் நீடித்திருக்கும், வாழ்க்கை முழுவதும் நன்மை உண்டாகும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாகியிருப்பதற்கும் உன்னுடைய தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. மிக முக்கியமான கற்பனை அது. அப்போ எந்த மகன் அல்லது எந்த மகள் தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறார்களோ இல்லையா, அவர்களுக்கு நீடி ஆயுசு கர்த்தர் தருவார். அவருடைய வாழ்க்கையில் தீமை அல்ல, ஆண்டவர் நன்மையை வழங்குவார். இன்றைய தினத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோரை எப்படி கனம் பண்ணுவது என்பது தெரிகிறதில்லை. பாருங்கள், நாங்களெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க, அல்லது அப்பா அம்மா சொல்லித்தருவாங்க, பெரியவங்க நிற்கும்போது நீங்கள் உட்காரக்கூடாது, இது ஒரு சின்ன டிசிப்ளின் மேட்டர். பெரியவங்க நிற்கும்போது அதுபோல் பெரியவங்க பேசுனா எதிர் பேசக்கூடாது. 4 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல உங்களை காட்டிலும் வயசில் பெரியவங்க ஒன்று பேசும்போது நீங்கள் முந்திரி கொட்ட மாதிரி இடையில போய் நினைச்சக்கூடாது, கிராஸ் பண்ணி பேசக்கூடாது. இப்படி சின்ன சின்ன ஒழுக்க நெறிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது நாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவதாக நம்ம நினைத்துக்கொள்வோம், ஹானர் பண்ணுறது இதுதான். அவங்க அப்பா நின்றுட்டு இருந்தால் நம்ம உட்காரக்கூடாது, ஹானர் பண்ணுறது தான், இல்லைன்னு சொல்லலை, இதுவும் கனம் பண்ணுவது தான் இல்லையா? பெற்றோர் சில மனைவிமார் உண்டு, புருஷன் சாப்பிட்றதுக்கு முடிஞ்சு சாப்பிட மாட்டாங்க, கனம் பண்ணுவதாக நினைக்கொள்வார்கள். நல்லது தான், இதெல்லாம் நல்லது. ஆனால் உண்மையாகவே கனம் பண்ணுவது என்ன? ஆண்டவரானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 15:4-5 வாசிக்கிறேன். உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே, இயேசு சொல்கிறார். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், அன்றைய தினத்தில் வாழ்ந்த வேதபாரகரை கண்டு பரிசேயரை கண்டு சொல்லுகிறார். அங்கே ஒரு தவறு இருந்தது யூத பாரம்பரியத்தில். அவங்க என்ன செய்தாங்க, பெற்றோரை பராமரிப்பதில்லை. வயசான காலத்தில் பராமரிப்பதற்கு பதிலாக பெற்றோருக்கு குர்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு காணிக்கையை கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தர்றேன், மாதம் 1000 ரூபாய் தர்றேன் இல்லையா,
கொஞ்சம் பொருட்களை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார்களே தவிர, அந்த தகப்பனை தாயை விசாரிப்பதில்லை, தகப்பனை தாயை பராமரிப்பதில்லை. இதை அன்று யூத வழக்கம், யூத பாரம்பரியத்தின்படி அது சரி என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது இயேசு கண்டிக்கிறார். என்ன சொல்கிறார்? தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் அல்லது கனம் பண்ணாதவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? தகப்பன் தாய் வயது சென்றவர்கள் ஆகும்போது அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கிக்கிறீங்க. இது தகப்பனை தாயை கனம் பண்ணுவது அல்ல என்று சொல்லி சொல்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்கணும். சில இடங்களில் பார்த்தீர்களே ஆனால், பாருங்கள், அமெரிக்காவில் மகன் இருப்பான், இந்தியாவில் தகப்பன் தாயும் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க டெய்லி இல்லை பக்கத்தில் உட்கார்ந்து ஆகாரம் கொடுக்க முடியாது இல்லையா? கவனிக்க வேண்டும். பாருங்க, அவர்கள் என்ன செய்வார்கள்? மாதம் மாதம் இவர்களுக்கு தேவையான பணத்தை அல்லது உதவியை செய்வார்கள். ஒருவேளை தினமும், மேக்சிமம் தினமும் ஃபோனில் கூப்பிட்டு, அப்பா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, அந்த மருந்து சாப்பிட்டீங்களா, ப்ரெஷருக்கு டாக்டரை பார்த்தீங்களா, இப்படி சில விசாரிப்புகளை செய்யலாம். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, மூன்று பிள்ளைகள், நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல நிலைமையில் இருப்பார்கள். பெற்றோர் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு சின்ன ஓலை குடிசையில் அல்லது கைவிடப்பட்ட நிலைமையில் ஒழுகுகிற ஒரு வீட்டில் கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வயது சென்று அவர்களுக்கு பிள்ளைகள் மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்பி விடுவாங்க. நம்முடைய தேசத்தில் நம்ம பார்க்குறோம், மாதம் 1000 ரூபா அனுப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? 1000 ரூபா அனுப்புகிறேன், எங்கள் அண்ணன் 1000 ரூபா அனுப்புகிறான், என் தம்பி 1000 ரூபா அனுப்புகிறான், 3000 ரூபா போதாது, அவங்களுக்கு ரேஷன் ஃப்ரீயாக கிடைக்குது இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவது, அவர்களை விசாரிப்பது, அவளை தோளில் கையை போட்டு அம்மா அப்பான்னு சொல்லி கொஞ்சுவது, அது யார் அந்த பணம் செய்யுமா? செய்யாது. இதைத்தான் இயேசு சொல்கிறார். நீ பணம் கொடுக்கிறது கனவீனம் பண்ணுகிறது, பணம் கொடுப்பது மட்டும் போதாது. வயதான பெற்றோருக்கு, பெற்றோரை வைத்திருக்கிறவர்கள் பணம் கொடுப்பதல்ல, ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதல்ல, அவர்களை நீ விசாரிக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு நீ உணவூட்ட வேண்டும், அவர்களுக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கணும், இதுதான் அவர்களை கனம் பண்ணுகிறது என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். இன்னை சமுதாயத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, சிந்தித்து பார்க்கணும். சொன்னால் சொல்கிறோம், நம்மெல்லாம் அவங்கெல்லாம் பழைய காலத்து ஆட்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறோம். பழைய காலத்து ஆட்கள், அதனால் அவங்க வீட்டில் வச்சு பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் அவங்க இருக்கிற அந்த குடிசையிலே இருக்கட்டும், நாங்கள் காசு கொடுக்குறோம்ல. ஐயா, காசு பொருட்களை வாங்குவதற்கு உதவியாக இருக்கும், காசு அன்பை கொடுக்காதுங்க, காசு பராமரிப்பை கொடுக்காது இல்லையா? ஒரு மகனோ மகளோ அவங்களோடு இருந்து சந்தோஷப்படுத்தலாம். நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க, டெல்லியில் இருக்கிறீங்க, அவங்க ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க, கொண்டு போய் டெல்லியில் வச்சுக்கிங்களேன் கூட, ஏன் வைக்கக்கூடாது? ஏன் இப்படி சிந்தித்து பார்க்கக்கூடாது? எனக்கு தெரிய ஒரு தாப்பனார் இருக்கிறார், அவருக்கு 3 ஆண்மக்கள், பெண் பிள்ளைகள்லாம் விவாகம் ஆகி போய்விட்டார்கள். ஒரே இடத்துல ஏக்கர் கணக்கில் பூமி இருக்குது அவங்களுக்கு. 3 ஆண்மக்களுக்கும் 3 வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். இந்த வயது சென்ற தாப்பனாருக்கு தனியாக ஒரு அறை கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு டாய்லெட் இருக்கும். இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர் யாரோடையும் தங்க விரும்ப மாட்டார், அதனால் அவரை தனியாக வச்சுருக்குறோம் அப்படின்வாங்க. இந்த தாப்பனார் ஒவ்வொரு நாளும் ஒரு மகன் வீட்டில் சாப்பிடணும். ஒரு நாள் அதிகாலை பொழுதுல ஒரு வீட்டுக்கு போவார், அம்மா டீ போட்டாச்சா அப்படின்னு போய் கேட்பார், அந்த அம்மா டீ கொடுக்கும். ஒரு 10 மணிக்கு போவார், அம்மா டிஃபன் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்பார். மத்தியானம் போய் சாப்பாடு ரெடி ஆகிட்டா அப்படின்னு கேட்பார், அப்பா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்கும். இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இன்னொரு மகன் வீட்டுக்கு போகும், புதன்கிழமை இன்னொரு வீட்டுக்கு. இவர் ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், இவர் ஒருவேளை திங்கக்கிழமை போக வேண்டிய வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் போயிட்டார் அப்படின்னா அது என்ன நினைக்கும்? ஏன் நேற்றுக்கு வரல, நேற்று உங்களுக்காக சாதம் வச்சுருந்தேன், நீங்கள் வந்து சாப்பிடல, இன்றைக்கி வந்து நிற்கிறீங்க, ஏன்னா சாப்பாடே இல்லை, வேற எங்கேயா போய் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? இதெல்லாம் கனமீனம் பண்ணுகிறது இயேசு சொல்கிறார். நீ கொடுக்கிற பணம் அல்ல, நீ கொடுக்கிற சில உதவிகள் அல்ல, அவர்களை வயசான காலத்தில் பெற்றோரை உங்களோடு வைத்து பராமரிப்பது தான் உண்மையாகவே பெற்றோரை கனம் பண்ணுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சிந்தித்து பார்க்கணும். இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை இவ்விதமாக கனம் பண்ண வேண்டும். உத்தியோகம் பார்க்கிற பிள்ளைகள் இருப்பீங்க, உத்தியோகம் பார்க்கிற தம்பிமார் இருப்பீங்க, ஒருவேளை உத்தியோகம் பார்க்கிற சகோதரர்கள் சகோதரிமார் இருப்பீங்க. உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய அன்பு அவிதமாக தெரியப்படுத்துங்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு மகன் எவ்விதமாக இருக்க வேண்டும், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 5:5 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படி, இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள். போ, இன்று வயதிலே பெரியவர்களுக்கு கீழ்படிய வேண்டும். இது ஆதி நாட்களிலே நம்முடைய பெற்றோருடைய பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் இன்று சமுதாயத்தில் அப்படி இல்லை. ஒரு பையன் வேகமாக பைக்கை ஓட்டுறான் வைத்துக் கொள்வோம்,
வழியில் ஒரு வயதான தகப்பனார் பார்க்கிறார், தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பக்கத்தில் போகிறான். எப்பா இப்படி வேகமாக வண்டி ஓட்டாதப்பா, உனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொன்னால் என்ன? என் வண்டியை நான் ஓட்டுறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு யார் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? பைபிள் சொல்லுது வயதிலே மூத்தவர்களுக்கு சபையிலே, ஆமாம் சபையிலே மூப்பருக்கு வயதிலே மூத்தவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது டீனேஜில் இருந்தாலும் சரி, 50 வயசில் இருந்தாலும் சரி, நம்மை காட்டிலும் வயது உள்ளவர்கள் இல்லையா யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல் வயதில் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியணும். பெற்றோரை கனம் பண்ணுவது போல் வயதில் பெரியவர்களையும் கனம் பண்ணும். அவங்க வாழ்த்துவாங்க இல்லையா, அவங்க வாழ்த்துவாங்க, இந்த பிள்ளை நல்லா இருக்குது, நல்ல பிள்ளை, இவன் பெற்றமே பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். மற்றவங்க வாழ்த்தும் போது அதை கேட்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் காதில் தேன் பாயும். என் பிள்ளை எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் வளர்ந்த போது அவனை குறித்து யாருக்கும் தெரியாது இல்லையா. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஏதோ ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்தான். ஒரு நாள் அவர் பெரியவராக ஆகி இல்லையா உலகம் வியக்கக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறிய போது, ஒரு நாட்டின் ராஷ்டிரபதியாக மாறிய போது, அதை கண்ணுற்று அவருடைய குடும்பத்தார் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஹல்லேலூயா. அநேகம் பெரியவர்களுடைய வாழ்த்துதல், அநேகம் வயது முதிர்ந்தவர்களுடைய வாழ்த்து, நீ நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறது ஒரு வாழ்த்துதல். ஒரு நாள் என்னை பார்க்கும்படியாக ஒரு தாசில்தார் வந்திருந்தார். அவர் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர். நாங்கள் பேசி கொண்டிருந்த போது என்னுடைய தகப்பனார் அந்த இடத்துல வந்தாங்க, அந்த ரூமில், இங்கே அந்த ரூம் வாசலில் வந்தாங்க. நாங்கள் எனக்கு ஆஃபீஸ் ரூமில் வாசலில் வந்தாங்க. வந்ததை கண்ட உடனே இவர் கேட்டார், இது யார் அப்படின்னு கேட்டார். என்னுடைய தகப்பனார் அப்படின்னு சொன்னேன். உடனே ஓடி போய் என்னுடைய தகப்பனாருடைய காலை தொட்டு அவர் கண்களை ஒற்றி கொண்டு, ஐயா என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னார். உடனே என்னுடைய தகப்பனார் தலையில் கை வைத்து, நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கிறிஸ்தவர்கள் விதமாக இருக்கிறோமா? இல்லை, இயேசுவை மட்டும்தான் வணங்குவோம்ல, பெற்றோரை வணங்குவதில்லை, வயதில் முதிர்ந்தவர்களை. ஆமாம் பாருங்க, இந்த நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் பிரமித்தவர், அவர் ஒரு தாசில்தார், என்னை பார்க்கும்படியாக ஒரு காரியத்திற்காக வந்திருந்தார். வந்தவர் ஓடோடி சென்று என்னுடைய தகப்பனுடைய காலில் விழுந்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வாழ்த்தல் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பெரிய மைதான இந்த தகப்பனாருடைய வாழ்த்துதல் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்கள், பைபிள் சொல்லுது வயதில் பெரியவர்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது இன்னொரு வயதில் இருக்கலாம், தயவு செய்து பெரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அது இந்த பெரியவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த செய்தியை உங்களுடைய பெற்றோர் அறியும் போது பெற்றோர் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுவதற்கும் ஏற்புடையதாக இருக்கும். ஒன்று, பெற்றோரை சந்தோஷப்படுத்துவது. இரண்டு, வயதிலே பெரியவர்களை மதிப்பது. மூன்றாவது ஒரு காரியத்தை மகனாக மகளாக இருக்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 23:17-19 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இன்னொரு வசனம், என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. இரண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு டைம் இல்லை. ரெண்டு காரியத்தை எடுத்துக்கொள்ள விரும்புவோம். ஒன்று, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இரு. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் வேண்டும். ஹல்லேலூயா. வாலிபனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அவனுடைய இருதயத்தில் இருக்கணும். யோசேப்பு குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், அவன் வாலிபன், ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆனபடினாலே சிறைச்சாலைக்குள்ளும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து சிம்மாசனத்துக்கு உயர்த்தினார், ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியலுக்கு அவனுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்தது. ராஜாக்கள் மாறினார்கள், சூழ்நிலைகள் மாறினது, ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு எப்பொழுது ஜெயத்தை கொடுத்தார். பார்க்க வேண்டிய வாலிபர்கள் படித்தால் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லது, படிக்கிறது நல்லது. நீங்களுடைய பாடங்களில் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க படிப்பிலையும் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உள்ளவங்க கிளாஸில் டீச்சர்ஸை மதிக்கணும், கிளாஸை கவனிக்கணும், வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், உயர்கல்விக்கு ஆயத்தப்படணும், நல்ல உத்தியோகம் பார்க்கணும். உத்தியோகம் பார்க்குறவங்க கர்த்தருக்கு பயந்து கையூட்டு வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது இல்லையா. இன்றைக்கி பார்க்குறோம் எல்லா கிறிஸ்தவர்கள் கூட லஞ்சம் வாங்குகிறார்கள். வியாபாரம் பண்ணுறவங்க கள்ளத்தராசு வைக்கக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. இப்படி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும்.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருக்கு பயந்து பாவ அறிக்கைகளை எல்லாம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திங்கக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் பழையபடி பாவம் செய்கிறது அல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது அல்ல. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்மகன், ஒவ்வொரு பெண்மகள், ஒவ்வொரு மேலவிழந்திருக்க கடமை விசுவாசின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்திருக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயனுடைய இருதயத்தில் இருக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு நம்ம செவி கொடுத்து, அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து இருதயத்தை நல் வழியிலே நடத்த வேண்டும். இருதயத்தை நல் வழியிலே நடத்த வேண்டும். இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொல்லி இறைமையாக சொல்கிறேன். பாருங்கள், அந்த திருக்குள்ள இருதயத்தை நல்வழியிலே நடத்துவது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இன்னர் மேன், நம்முடைய இருதயத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு இருதயம் கெட்டு போய்விட்டது. வெளியே ஆராதனைகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது, காணிக்கை கொடுக்கிற பழக்கம் இருக்கிறது. டியூவல் லைஃப், ரெண்டு விதமான இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ மாலிபன், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு குடும்ப தலைவன், கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு முதிர் வயதுள்ள ஆண், கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி, கிறிஸ்தவளாக இருக்கிற ஒரு குடும்ப தலைவி, நாடோறும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், பொல்லாப்புக்கு விலகி ஓடுவது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். அப்போ கர்த்தருக்கு பயந்திருக்க வேணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்வழியிலே நடத்த வேண்டும். பைபிள் சொல்லுது. அப்போ பார்த்த மூன்று மிக முக்கியமான காரியங்கள், ஒன்று பெற்றோரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இரண்டாவது பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும், மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். இந்த மூன்று காரியமும் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் ஜெயமுள்ளதாக மாறும், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒரு மகன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அல்லது மகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒவ்வொருவரும் செய்யத்தக்கதான காரியம் இது. இரண்டாவது சகோதரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு மனிதன் எவ்விதமாக இருக்க வேண்டும், சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 17:17 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார், சகோதரன் பிறந்திருக்கிறார். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நண்பர்கள் உண்டு. 5வது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு நண்பன் இருப்பான், சேர்ந்து கோலி விளையாடுவாங்க இல்லையா. 10வது வகுப்பு படிக்கும்போது கம்பைன்டு ஸ்டடி வச்சுக்குவாங்க, அதில் ஒரு நண்பன் இருப்பான். டியூஷனுக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு இல்லையா, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு, விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இப்படி வச்சுக்குவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம போகும்போது நமக்கு வித்தியாசமான நண்பர்கள் இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் கல்லூரி படிக்கும்போது நமக்கு நண்பர்களாக இருப்பதில்லை. கல்லூரிலே புதிய நண்பர்களை நமக்கு வருவாங்க. கல்லூரி முடித்து வேலைக்கு சென்று விட்டால் சிலர் பழைய நட்பை முடித்து விடுமோ அல்லது அது அப்படியே காணாமல் போய்விடும், புதிய நட்பு வட்டம் நமக்கு உருவாகும். சார், ரிட்டையர்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு நம்மோடு கூட வேலை செய்த எல்லாரும் நம்மோடு கூட நட்பு பாராட்டுவதில்லை. வயதான காலத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ 4 பேர் நம்மை போல வயதானவர்கள் நம்மோடு கூட நட்பாக இருப்பார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒருவேளை சகோதரன் தூர இடத்தில் இருக்கலாம், இன்னொரு கிராமத்தில் இருக்கலாம், இன்னொரு பட்டணத்தில் இருக்கலாம், அல்லது பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், அல்லது சிறிய நிலைமையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உதவும்படியாகவே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இருவர் நமக்கு மூவர் என்று சொல்லி அரசாங்கம் சொன்னது, மூன்றை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு அரசாங்கம் சொன்னது நாம் இருவர் நமக்கு இருவர், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்பொழுது யாரும் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வச்சுக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் இல்லை. இப்போ திருமணம் பண்ணி கொடுக்குறவங்களும் என்ன நினைக்கிறாங்க, அந்த பையனுக்கு அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, சகோதரி சகோதரர்கள் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, அந்த பையன் மட்டும்தான் இருக்கணும். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையன் அழகாக இருக்கணும், நிறைய உத்தியோகம் பார்க்கணும், நிறைய சொத்து இருக்கணும், பிரம்மாண்டமான வீடு இருக்கணும், பையன் தனியாக இருக்கணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் டைவர்ஸ் வருது கிறிஸ்தவ குடும்பங்களில்? இதுதான் காரணம். ஒரே குழந்தை பெண், ஒரே குழந்தை ஆண், செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, ரெண்டு பேரும் செல்லமாக இருக்கிறாங்க, இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பெற்றோர் கீழ்படுகிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது இந்த ஐயா சொல்கிறதுக்கு அந்த அம்மா கீழ்ப்படுகிறதில்லை, அந்த அம்மா சொல்கிற வார்த்தைகளுக்கு ஐயா கீழ்ப்படுகிறதில்லை. இது வரைக்கும் பழக்கம் என்ன, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தாயை பெற்றோர் கீழ்ப்படிவாங்க. ஆனால் அவ்வளவு அன்பு அவன் மேலே,
அந்த மகளுக்கு வீட்டில் என்ன நடக்கும், அவன் சொல்கிறதுக்கெல்லாம் பெற்றோர்கள் படிவாங்க, அவன் கேட்குறதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ வாழ்க்கைட்டு வந்த உடனே அவன் சொல்கிறத புருஷன் கேட்க மாட்டான், எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இப்போ முடியாது அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி பார்த்துக்கலாம் அப்படின்றான். உடனே பிரச்சனை வருது, உரசு, எனக்கு எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, இவருக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்றவாங்க. அன்பு இல்லாததுனால இல்லை, குடும்பம் என்பது ஒரு ஒழுங்கு. ஏன் இப்படி வருது, ஏன் ஈகோ வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் பையன் தூக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கிறது. நான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் அருள்கிறபடி அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது நமக்கும் திருச்சபைக்கும் கர்த்தருக்கும் நல்லது என்று சொல்லி நான் கருதுகிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய விருப்பம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்போது தன்னுடைய சொந்த சகோதரன், தாயின் கர்ப்பத்திலே பிறந்த ஒரு சகோதரன் கஷ்டப்படும் போது இந்த மனுஷன் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வதற்காகத்தான் சகோதரன் இருக்கிறான். என்னுடைய சகோதரனாவது சகோதரியாவது துயரத்தோடு வாழும்போது நான் சம்பரமாய் வாழ்ந்தால் அது நிச்சயமாக எனக்கு சாபமாய் முடியும், அகார்டிங் டு பைபிள். இல்லையா, வேதம் சொல்கிறது உண்மையாகவே உதவி செய்வதற்காகவே இடுக்கணில் உதவவே சகோதரன் வந்திருக்கிறான். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டம், அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டறிந்து ஓடி சென்று உதவி செய்வதற்காகவே சகோதரன் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யாக்கோபு நிருபம் 2:15-16 கூட நம்ம வாசிக்கலாமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது சகோதரியாவது பஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுத்து இருந்தால் பிரயோஜனம் என்ன? நீங்கள் ஃபோனில் விசாரிக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, அவங்க கஷ்டப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு கஷ்டத்தை போக்குவதற்கு சில உதவிகளை நீங்கள் செய்யலை. ஒரு சகோதரன் இருக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, அல்லது மருத்துவ செலவை மீட் பண்ண முடியலை, அல்லது ஏதோ ஒரு விபத்து உண்டாகிவிட்டது அந்த குடும்பத்தில். கொரோனாவிலே புருஷன் பாதிக்கப்பட்டு விட்டார். இதை நம்ம அறிகிறோம். டெய்லி விசாரிக்கிறோம். பட் அவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்யாவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? அப்போது சகோதரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும், அல்லது சகோதரி என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே பிறந்த மற்ற பிள்ளைகளை விசாரிப்பதோடு நின்று போகக்கூடாது, அவர்களுக்கு நம்மால் என்ற நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சகோதரன் சகோதரி. சில குடும்பங்களை பார்த்தா 4 பிள்ளைகள் இருப்பாங்க, 4 பிள்ளைகளும் 4 துருவங்களாக இருப்பாங்க. 4 பேருக்குள்ள தொடர்பே இருக்காது. நான் என் அண்ணன் கூட பேச மாட்டேன், என் தம்பி கூட பேசுறதில்லை, என் தங்கச்சி கண்டா எனக்கு ஆகாது, இப்படி சொல்ற கிறிஸ்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன். சமையல முக்கியமான இடத்துல இருப்பாங்க, ஆனா சொந்த தம்பி தங்கச்சி அண்ணன் தங்கச்சி விசாரிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏழ்மை இருக்கும், தரித்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அனுதின வாழ்க்கையை ஓட்டுவதே கடினமா இருக்கும். ஆனா அவங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள அவ்வளவு சிநேகமா இருப்பாங்க, ஒருவருக்கு ஒரு உதவி செய்து. ஒரு வீட்டுல திருமணம் வந்தா மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு நன்மை செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஒருவருக்கு ஒரு ஆக்சிடென்டோ ஒரு விபத்தோ ஒரு மருத்துவ செலவோ வந்து விட்டால் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும். லேவியர் ஆகமம் 25:35 இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். ஒரு பரதேசியை போல அல்லது தங்க வந்தவன் போல அவனை உன்னோடு பிழைப்பானாக. ஒரு சகோதரன் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிடுறான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒருவேளை அவனுடைய தவறான ஒரு மதியீனமான செய்கையாக இருக்கலாம், ஒரு தவறாக அவன் பிஸ்னஸை பண்ணியிருக்கலாம், கெட்டு போயிட்டான், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கிறான். இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, அவனை தன்னுடைய சகோதரன் என்று சொல்லுவதற்கே வெட்கப்படுகிறாங்க சிலர். ஆனால் பைபிள் சொல்லுது அப்படிப்பட்டவங்களை நீ ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு வழிப்போக்கனை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? ஒரு அந்நியனை நீ ஏற்றுக்கொண்டு உதவி செய்ய மாட்டாயா? ஒரு பரதேசியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அதுபோலே ஆகிலும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அன்பு கோரணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது, லேவியர் 25:36 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காது. இன்னைக்கு சமுதாயத்தில் நான் அறிந்திருக்கிறேன், சில சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு அல்லது இன்னும் சகோதரர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. சொந்த தாயின் கர்ப்பத்திலே பிறந்தவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. நீ கிறிஸ்தவனாக இருப்பது உண்மையானால், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உன்னுடைய இருதயத்தில் இருப்பது உண்மையானால், வட்டியும் வாங்கக்கூடாது, பொலிசையும் வாங்கக்கூடாது. பொலிசை அப்படின்னா என்ன? அந்த நாட்களில் தானியத்தை கொடுத்து அதற்கு ஒரு வட்டி வாங்குவாங்க. நம்முடைய பகுதிகளில் இந்த ஊரில் ஒரு கோட்டை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோட்டை நெல் ஒருவருக்கு கடனாக கொடுத்தா
அவர் வந்து விளைந்து அவர் திருப்பி கொடுக்கும்போது ஒரு ரெண்டு மரைக்கால் நெல் வட்டியாக கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் போலீசை. ஒரு மரைக்கா ஒரு கோட்டை நெல்லுக்கு ரெண்டு மரைக்கா நெல் போலீசை. கோதுமை அறுக்கிறாங்க. கோதுமை அறுக்கும்போது பாருங்கள், ஒரு திரள் ஒரு 10 மூட்டை கோதுமை தம்பிக்கு இல்லை அண்ணனுக்கு கடனாக கொடுக்குறாங்க. திருப்பி வாங்கும்போது கூட 2 மூட்டை வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் போலீசை. அப்படி போலீசை வாங்கக்கூடாது. சகோதரனுக்கு ஒன்றை கடனாய் கொடுத்தால் கடனை திருப்பி வாங்கலாம், ஆனால் நினச்சக்கூடாது போலீஸையும் வாங்கக்கூடாது, வட்டியும் வாங்கக்கூடாது. நம்மால் இயன்றபடி கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிறபடி நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்கிறது. அப்போது ஒரு மகன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும். இப்படி பைபிள் சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு ஆண்மக்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கூட காணப்படும் போது, ஆண் ஒரு மகனாய் மகளாய் ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நாம் காணப்படும் போது நம்முடைய குடும்பத்தில் மெய்யாகவே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய சாட்சி விளங்கும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிந்திப்பீங்களா? நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கள் நம்புகிறேன். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள பிதாவே, இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு மகனாய் நான் எவ்விதமாக காணப்பட வேண்டும், ஒரு மகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நான் எவ்விதமாக இருக்க வேண்டும், ஒரு சகோதரனாய் மற்ற சகோதர சகோதரிகளோடு நான் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கை கொள்ள எங்களுக்கு கிருபைதார். இதன் மூலம் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் வயது சென்ற பெரியவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய் விளங்க எங்களுக்கு கிருபைதார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே, கர்த்தருடைய வசனத்தின்படி எங்களுடைய இருதயத்தை நல்வழியிலே நடத்துகிறதுனாலே நாங்கள் கர்த்தருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் விளங்க எங்களுக்கு கிருபைதார். அதற்கு மேலாக சகோதர சிநேகத்தில் நிலைத்திருந்து எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளுக்கு இடுக்கண் வரும்போது அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபைதார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எண்ணப்படுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறியப்படுகிறோம். நாங்கள் வசனத்தின்படி இந்த காரியங்களை வாழ எங்களுக்கு ஆவியான ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மட்டும் எங்களை மகிமைப்படுத்தும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படட்டும், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய எல்லைகள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தார். ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.